இது nanban.info. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெட் சிலபஸ்ல சைக்காலஜியில 7வது யூனிட் பார்க்க போறோம், மோட்டிவேஷன் அண்ட் குரூப் டைனமிக்ஸ். இன்னைக்கு மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங், கைண்ட்ஸ் ஆஃப் மோட்டிவ்ஸ், இவைகளை பத்தி பார்க்கலாம். கற்றலும் ஊக்கமும், கற்றல் உட்பட எல்லா நடத்தைக்குமே ஆதாரமா இருக்கிறது ஊக்கம் தான். மாணவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமைகளை முழு அளவில் பயன்படுத்தி சிறப்பாக வளர்ச்சி அடைவதற்கு இந்த ஊக்கம் ரொம்ப முக்கியம். ஆசிரியர்களாகிய நாம் வந்து ஊக்குவித்தலின் தன்மை பற்றியும் பல்வேறு வகைப்பட்ட மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஃபேக்டர்ஸை எந்த முறையில் நம்ம பயன்படுத்தினா வகுப்பறையில் சிறப்பாக ஒரு கற்றல் பணி நடைபெறுது, கற்றல் செயல்பாடு நடைபெறுது அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா உயிரினங்களோட நடத்தையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இலக்கை நோக்கி தான் இருக்கும். இத்தகைய இலக்கை நோக்கிய நடத்தையை தொடங்கி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஊக்கம் தான். அது மட்டும் இல்லை, அந்த தொடங்கிய நடத்தை தொடர்ந்து இயங்குவதற்கும் அது இறுதி கட்டத்தை அடைந்து முடிவை பெறுவதற்கும் காரணமாக இருக்கிறதும் இந்த மோட்டிவேஷன் தான். இந்த மாதிரி ஊக்கம் நடைபெற துணை புரியும் காரணிகளை தான் ஊக்கிகள் அதாவது மோட்டிவ்ஸ்னு சொல்கிறோம். திட்டவட்டமான சில வகையில் ஒரு உயிரின் நடத்தை அமைய இந்த ஊக்கிகள் தான் தூண்டுது. இந்த ஊக்கிகள் வந்து உள்ளிருந்து செயல்பட்டு அதன் நடத்தையையும் கட்டுப்படுத்துது. இவ்வூக்கிகள் உடல் சார்ந்தவையாகவோ இல்லைனா உள்ளத்தை சார்ந்தவையாகவோ இருக்கலாம். ஊக்கி என்பதன் ஆங்கில சொல்வான மோட்டிவ் என்பதன் உட்கருத்து பார்த்தீங்கன்னா இயக்குதல் அதாவது டைரக்ஷனோட தொடர்புடையது. அதாவது இந்த மோட்டிவ் தான் நம்மளை எந்த மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்ணுது. எந்த ஒரு செயலையுமே ஊக்கம் அதிகரித்து காணப்பட்டால் அதை செய்கிறதுல அதிக ஆர்வமும் அதை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்ற உந்துதலும் ஏற்படுது. இதனால் நமது கவனம் முழுசுமே பார்த்தீங்கன்னா அந்த செயலில் முழுமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த செயல் சிக்கனமாகவும் திறமையாகவும் நம்மளால் செய்து முடிக்கப்படுது. அதனால் ஒரு செயலில் ஈடுபட குறைந்த அளவு ஊக்கம் வந்து நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அந்த செயலை நம்ம முழுசாக முடிக்க மாட்டோம். அந்த ஊக்கம் என்பது ஒரு உச்சக்கட்ட நிலையில் இருந்தால் தான் நம்மளால் சிறப்பாக செயல்பட முடியும். குறைந்த அளவு ஊக்கம் இருக்கும்போது நமக்கு ஆர்வம் இழாமல் போகிறதோட அந்த செயல் மீது பிறரால் நமக்கு நம்முடைய விருப்பத்திற்கு எதிராக நம்ம கட்டாயப்படுத்தி இல்லைனா கட்டாயப்படுத்தப்பட்ட அந்த செயலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தோண ஆரம்பிச்சிடும். இந்த நிலையில் நாம் எப்படியும் அந்த செயலை கற்றுக்கலாம் இல்லைனா செய்து முடிக்கலாம். பட் ஆனால் அதனுடைய தரம் வந்து சிறப்பாக இருக்காது, அந்த இடத்துல ஒரு பெர்ஃபெக்ஷனே இருக்காது. அதனுடைய அச்சீவ்மெண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த அடைவு தரம்ன்றது ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் ஏதோ ஒரு வகையான ஊக்கி பார்த்தீங்கன்னா எல்லா செயல்லையுமே கண்டிப்பாக இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு உளவியலாளர் கெல்லி. பள்ளி வகுப்பறையில் கூட ஆசிரியர்களுடைய கற்பித்தல் முயற்சி வந்து பல நேரங்களில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதில்ல. இதுக்கு காரணம் மாணவர்களிடம் போதிய ஊக்கமின்மை தான். அதனால் மாணவர்களது திறமைக்கும் அவர்களது வகுப்பறை கற்றல் அடைவுக்கும் இடையே காணப்படும் பெரிய இடைவெளி இந்த ஊக்கத்தோடு தொடர்புடையது. இதனால் இந்த ஊக்கத்தை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் தான் மாணவர்களை நாம் நல்ல முறையில் வழிநடத்தி நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை நம்மளால் பெற முடியும். அடுத்ததாக ஊக்கத்தினுடைய இயல்பு, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷன்னால் நமக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். நமது செயல்களுக்கு தேவையான சக்தியை திரட்டி அளிக்கிறது மோட்டிவேஷன். சாத்தியமான பல்வேறு நடத்தை முறைகளில் குறிப்பிட்ட ஒரு நடத்தை முறையினை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. வெவ்வேறு ஆப்ஷன்ஸில் நம்மளால் எது நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நாமளே செலக்ட் பண்ணிக்க முடியும். இத்தகைய நடத்தைக்கு பின் அமையும் இலக்கு எய்தப்படும் வரை அந்த நடத்தையை திசை மாறாமல் இயங்க துணை புரியுது. கற்பவரது கவனம் தொடர்ந்து செயல்பட துணை புரிகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. பல நேரங்களில் மாணவர்களுடைய கவனம் வகுப்பறையில் இருக்கிறது இல்லை, அதுக்கு ஊக்கமின்மை தான் காரணம். கற்பவரிடத்தில் குறிப்பிட்ட செயலை செய்ய ஆர்வத்தை தூண்டுகிறது. அதனால இந்த ஊக்கிகளோட பண்புகளை நம்ம நல்லா அறிஞ்சு வச்சுக்கிட்டதை வகுப்பறையில் பயன்படுத்தணும். ஊக்கிகளின் வகைகள், மோட்டிவ்ஸோட வகைகள் என்ன? இந்த ஊக்கிகள் பார்த்தீங்கன்னா நான்கு வகைகள் இருக்குது. அது வந்து இயல்பாக காணப்படும் ஊக்கிகள் பயோஜெனிக், அதுக்கப்புறம் அனுபவ வாயிலாக எழும் ஊக்கிகள் சோஷியோஜெனிக் என இரண்டு தலைப்புகளுக்குள்ள இந்த நாலு வகைகளையும் கொண்டு வராங்க. அதில் உடல் தேவைகளுடன் இணைந்த ஊக்கிகள் தான் முதல் வகை, ஃபிசியாலஜிக்கல் மோட்டிவ்ஸ். மனிதன் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு பசி, தாகம்,
மூச்சுக்காற்று, தூக்கம், அதே மாதிரி வலியிலிருந்து விடுபடுறது, ஓய்வு, பாலுணர்ச்சி ஆகிய தேவைகள் நிறைவேறுவது இன்றியமையாத ஒண்ணு. இதெல்லாம் ஒரு பேசிக் நீட்ஸ். நமக்கு இவற்றுடன் இணைந்த ஊக்கிகள் மனித நடத்தை காரணிகளாக அமையும் மிக வலுவான ஊக்கிகள். இருக்கிற மோட்டிவ்ஸ்லே இது ரொம்ப முக்கியமானது, அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதும் இந்த பிசியாலஜிக்கல் மோட்டிவ்ஸ். நம்மளுடைய நடத்தையை பெருமளவு கட்டுப்படுத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த பிசியாலஜிக்கல் மோட்டிவ்ஸ். இந்த மோட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா விலங்குகளிடத்திலும் காணப்படுது. ஆனால் இந்த மோட்டிவ் கூட மனிதர்களிடத்து சமூக தேவைகள், தன்னார்வ தேவைகள் மற்றும் மனம் சார்ந்த தேவைகளை சார்ந்த ஊக்கிகளும் இருக்குது. இந்த மூன்று வகையான ஊக்கிகள் பார்த்தீங்கன்னா விலங்குகள்கிட்ட கிடையாது. உடலில் உள்ளே எழும் மாற்றங்கள் உடலியல் தேவைகளை உருவாக்கின்றன. அதனால் இந்த ஊக்கிகள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடலில் எழக்கூடிய மாற்றங்கள் மூலமாக நிகழுது. இதில் ஹார்மோன்ஸ் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையிறதுனால பசியும், உப்பு அளவு குறையிறதுனால தாகமும் ஏற்படுது. இந்த தேவைகள் நிறைவு பெற்ற உடனே அந்த நடத்தை வந்து நிறைவடையுது. நம்ம சாப்பிட்டுட்டாலோ இல்லை தண்ணி குடிச்சிட்டாலோ இந்த தேவை நிறைவடைவதால அதுக்கப்புறம் இந்த ஊக்கிகள் செயல்படுறது இல்லை. மறுபடியும் பசியும் தாகமும் வரும்போது தான் அது நமக்கு தெரிய வருது. இந்த ஊக்கிகளுடைய தாக்கம் வந்து வகுப்பறையில பெருமளவு காணப்படாது. மாணவர்கள் வந்து பசியோடையோ இல்ல தாகத்தோடையோ இருக்கும்போது இது காணப்படும். ஆனா பொதுவா அந்த நிலை ஏற்படுறது கிடையாது. இரண்டாவதா மனம் சார்ந்த தேவைகளில் இருந்து எழும் ஊக்கிகள், சைக்கலாஜிக்கல் மோட்டிவ்ஸ். இந்த சைக்கலாஜிக்கல் மோட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா சமூக தொடர்புகளிலிருந்து எழக்கூடிய செகண்டரி வகையான, அதாவது அடுத்த வகையான ஒரு தேவைகளுடன் இணைந்தவையாகும். ஏன்னா சமுதாயத்தில் பிறருடன் தொடர்பு கொள்வது மன தேவைகளில் நிறைவு பெற பல சமயங்களில் இன்றியமையாததாக ஆகிவிடுகிறது. எடுத்துக்காட்டா காப்புணர்ச்சி, அதாவது செக்யூரிட்டி நீடு பார்த்தீங்கன்னா ஒரு மனத்தேவை. நம்ம மனதுக்குள்ள எழக்கூடிய அச்சங்களை போக்குறதுக்கு இந்த காப்புணர்ச்சி தேவை முக்கிய பங்கு வகிக்குது. இந்த தேவை நிறைவடைவதற்கு குழந்தையை குடும்ப உறுப்பினர்களும் பள்ளி தோழர்களும் அது தங்களது குழுவினை சார்ந்ததாக ஏற்பதும் அதன் செயல்களை பாராட்டுவதும் தேவைப்படுகிறது. ஏற்பு, பாராட்டு ஆகியன ஒரு சமூக தேவையாகும். அதே மாதிரி மனம் சார்ந்த தேவைகள் ஒன்றோடு ஒன்று குறுக்கிட்டு போராட்ட நிலைமையை தோற்றுவித்து அவை தீர்க்கப்படாமல் தீவிரமடைந்தால் பொருத்தப்பாட்டின்மைக்கும் நெறிப்பிறழ் நடத்தைக்கும் வித்தாக அமையும். அதாவது மேல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஆன்டி சோசியல் பிஹேவியருக்கும் இந்த குறுக்கீடுகள் பார்த்தீங்கன்னா காரணமாக அமையுது. அதனால இந்த காப்புணர்ச்சியும் விடுதலை உணர்ச்சியும் மனதினுடைய முக்கியமான தேவையாகும். அதுல காப்புணர்ச்சியை பத்தி பார்ப்போம். ஒவ்வொரு மனித செயலும் காப்புணர்ச்சியை பெறுவதாக அமையும். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அன்புக்காகவும் பரிவுக்காகவும் இயங்குறாங்க. இது என்னுடைய வீடு, இவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் என்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு காப்புணர்ச்சியை தருது. அதே காப்புணர்மை இல்லாத நிலையத்துல, அதாவது இன்செக்யூர்ட் மைண்ட்ல குழந்தையின் நடத்தை பார்த்தீங்கன்னா மோசமான நிலையை அடையுது. பிறரது துணையோடு தோன்றும் காப்புணர்ச்சி பார்த்தீங்கன்னா சார்புள்ள காப்புணர்ச்சி. ஆனால் இந்த சார்புள்ள காப்புணர்ச்சி பார்த்தீங்கன்னா நிலையான ஒரு விஷயம் கிடையாது. அது யாரை சார்ந்து அமைதோ அவங்க இல்லாத நேரத்தில் இந்த காப்புணர்ச்சி மறைந்துடுது, ஒரு இன்செக்யூரிட்டி அந்த இடத்துல வந்துடுது. அதே சமயம் விஷயங்களை நம்ம படிக்கும்போது கற்றுக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த சார்பற்ற காப்புணர்ச்சி. இது பல திறன்களையும் பல விஷயங்களையும் நம்ம கற்றுக்கும்போது சுயமதிப்போடும் சொந்த காலிலையும் நம்மளால் நிற்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் போது இந்த சார்பற்ற காப்புணர்ச்சி வருது. இந்த காப்புணர்ச்சியை பல கூறுகளாக சொல்கிறாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா உடல்சார் காப்புணர்ச்சி அல்லது தற்காப்பு உணர்ச்சி. இரண்டாவது சமூக காப்புணர்ச்சி, சோசியல் அக்செப்டன்ஸ். அடுத்தது அறிவுசார் காப்புணர்ச்சி. நாலாவதாக மனவெழுச்சி காப்புணர்ச்சி. அடுத்த டாபிக் விடுதலை உணர்ச்சி, ஒரு சுதந்திர உணர்வு. குழந்தை பார்த்தீங்கன்னா ஓடியாட விரும்புது, பிற குழந்தைகளோட சேர்ந்து விளையாட விரும்புது. அதே நேரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு சிறு குழந்தை கூட நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க விரும்புறது கிடையாது. அவங்க இஷ்டம் போலதான் இருக்கணும்னு நினைப்பாங்க. தன்னிச்சையா சிந்திக்கவும் தீர்மானிக்கவும் சோதனை செய்யவும் சூழ்நிலையில் உள்ள பொருட்களை துருவி துருவி ஆராயவும் குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டாலன்றி அதன் அறிவு வளர்ச்சி தடைபடும். அதனால எவ்விதமான கட்டுப்பாட்டையும் நம்ம குழந்தைகள் மேல திணிக்க கூடாது. அதே மாதிரி அந்த விஷயத்தை அவங்களே செய்யும் போது நாம தான் இந்த விஷயத்தை செஞ்சோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி உணர்வு அவங்களுக்கு ஏற்படுது. இதன் மூலமா ஒரு முற்போக்கான சிந்தனைக்கு குழந்தைங்க போறாங்க. அதனால கற்றல்ல சுதந்திரம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது துணிவு செயல் அனுபவம், அட்வென்ச்சரிஸ்ட் மைண்டு. இதுல பாத்தீங்கன்னா புதிய விஷயத்தை செய்யறதுக்கும் புதிய அனுபவத்தை பெறதுக்கும் குழந்தைகள் விரும்புறாங்க. இது அவங்க லெவலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு விஷயம் தான். இதுல அவங்களுடைய ஆர்வம்
நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்வான நிலையில இருக்கு. அதனால அவங்க துணிச்சலான செயலை செய்ய எப்பவுமே விரும்புவாங்க. அடுத்ததான் மூன்றாவது வகை மோட்டிவ் பார்த்தீங்கன்னா சமூக தேவைகளால் எழும் ஊக்கி. இதுல சோசியல் அக்செப்டன்ஸும் சோசியல் அப்ரூவல், சோசியல் அஃபிலியேஷன் அதாவது பிறரால் ஏற்கப்படுதல், பிறரது பாராட்டை பெறுதல், பிறரோடு இணைந்து செயல்படுதல் போன்ற விஷயங்கள்லாம் ஒரு சமூக தேவையா இருக்கு. இந்த தேவைகள் மூலமா ஏற்படக்கூடிய ஊக்கிகள் தான் இந்த சமூக தேவைகளால் எழும் ஊக்கிகள். மனிதன் ஒரு சமூக விலங்கு. சமூக ஏற்பு பெறுதல் மனித நடத்தைக்கு பின்னமையும் ஒரு ஊக்கியாகும். நம்முடைய நடத்தைக்கு இந்த ஊக்கி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நடந்துட்டா நம்மளை பத்தி நாலு பேர் தப்பா பேசுவாங்க, நம்ம இந்த ஊர் பெருமையாக பேசுற அளவுக்கு நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணெல்லாம் இந்த ஊக்கி மூலமா வர்றது தான். நம்மளுடைய நடத்தையை இது தீர்மானிக்கிறதோடு இல்லாமல் நம்மளை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு மோட்டிவாகவும் இந்த சோசியல் மோட்டிவ் இருக்குது. அதுக்கு அடுத்தது கடைசியாக பர்சனல் மோட்டிவ், தன்னுணர்வு தேவைகளால் எழக்கூடிய ஊக்கிகள். இந்த வகை ஊக்கி பார்த்தீங்கன்னா ஒருவரது தனித்தன்மை வாய்ந்த ஆளுமையால் தோன்றக்கூடியது. இது தன்னுடைய மதிப்பு உயரத்தக்க செயல்களில் ஈடுபடுறது, தனது திறமையை முழு வளர்ச்சியை நோக்கி செலுத்துறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வகை ஊக்கிகளுக்குள்ள அடங்கும். இதுல செல்ஃப் கான்செப்ட், கோல் ஓரியன்டேஷன், வேல்யூ ஓரியன்டேஷன் மற்றும் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் இந்த ஊக்கிக்குள்ள வருது. அதாவது தற்கருத்து, இலக்கு, மதிப்புகள் மற்றும் கவர்ச்சி சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த பர்சனல் மோட்டிவ்குள்ள வருது. அதே மாதிரி அச்சீவ்மெண்ட் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் மோட்டிவோட ஒரு வகை தான். அந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவ் அப்படின்னா என்னன்னா ஒருவர் வந்து தான் மேற்கொள்ளும் எல்லா செயல்களிலும் சிறப்பு மிக்க ஒரு உயர் சாதனையை அடைய முயல்றது, ஸ்ட்ரைவிங் ஃபார் எக்ஸலன்ஸ். இந்த வகை ஊக்கிகள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம செல்ல தூண்டுது. இந்த எழுச்சிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்நிலைப்பட்ட தன்மதிப்பும் தற்கருத்தும் அமைது. இந்த வகை எழுச்சிக்கு ஆதாரமா உயர்நிலைப்பட்ட தன்மதிப்பும் தற்கருத்தும் அதாவது செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் கான்செப்ட் தான் இந்த எழுச்சிக்கு ஆதாரமா அமைது. இது வந்து இயல்பா எல்லாரிடத்திலும் காணக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, ஒரு சமூக பாதிப்பால் ஏற்படக்கூடியது. குறிப்பா ஒரு காம்படிட்டிவ் மைண்ட்னால இது அதிகமா இருக்கு. உளவியலாளர் ஹோப் மற்றும் டெம்போ இவர்கள் வந்து லெவல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன் தான் இந்த ஆஸ்பிரேஷனோட முக்கியமான ஃபேக்டரா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இந்த அவாவு நிலை அதாவது லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு பரிச்சயமான செயலை நம்ம செய்ய முயலும் போது அந்த செயலில் நாம் எந்த அளவு உயர் சாதனையை பெற விரும்புகிறோமோ அதுதான் நம்மளுடைய லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன், அவாவு நிலை அப்படின்னு டெம்போ அவர்கள் குறிப்பிடுறார். உதாரணமா உயர் தாண்டுதலில் ஒருத்தர் 4 அடி தாண்டி முடித்தும் அடுத்து 4.5 அடியை தாண்டணும் அப்படின்னு அவளோட முயற்சித்தார்னா அதுதான் அவருடைய அவாவு நிலை. இந்த இடத்துல 4.5 அடின்றது அவாவு நிலையா ஆகுது. இதுல அந்த உயர் தாண்டுதல் வீரர் பாத்தீங்கன்னா 4.5 அடிக்கு பதில் 4.1 இன்ச் தாண்டனா போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னா அவருடைய அவாவு நிலை வந்து கீழ்மட்டமாக இருக்கிறது. அந்த லெவல் வந்து ரொம்ப லோயர் லெவல்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லாம அதிகமா அவர் வைக்கும்போது அது ஹையர் லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால மேன்மேலும் சாதனையை படைக்க வேண்டும்னு தன்னுடைய இலக்கை பாத்தீங்கன்னா அந்த வீரர் உயர்த்தி கொண்டே போவார். ஒருவர் அடைய விழையும் இலக்கினை அடைய எவ்வளவு கடினமான முயற்சி தேவைப்படும் என்பதன் அடிப்படையில தான் அவருடைய அவாவு நிலை அல்லது விழைவு நிலை அமையுது. அந்த அவருடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் இருக்கும். பொதுவா வெற்றி அடைந்த நிலையில தான் ஒருவருடைய அவாவு நிலை அதிகமா இருக்கும். அதாவது இந்த வீரர் வந்து 3.5 அடியில இருக்கும்போது 4 அடிக்கு முயற்சி பண்ணியிருப்பாரு. இந்த 4 அடியை முயற்சி பண்ண போது இந்த 4 அடி முயற்சியில வெற்றி அடைந்த பிறகு அவருடைய அடுத்த இலக்கை நோக்கி அவரு செல்ல தூண்டப்படுறார். அதே நேரத்துல தொடர்ந்து ஒருத்தர் தோத்துக்கிட்டே வந்தார்னா அவருடைய அவாவு நிலை பாத்தீங்கன்னா ரொம்ப கீழ்வரம்புக்கு போக ஆரம்பிச்சிடும். இதனால அவர் மேன்மேலும் முயற்சிக்க மாட்டார். இதனாலதான் நம்ம வகுப்புல எப்பவுமே எளிமையான ஒப்படைப்புகளை கொடுக்கணும். மாணவர்கள் வந்து ஒரு தோல்வி நிலையை காணும் போது அவங்க ஆஸ்பிரேஷன் லெவல் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைந்து போகுது. அதே நேரத்துல எளிமையான பகுதியை கொடுக்கும் போது அவங்க தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது அவர்களுடைய லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷனை அதிகமாக்குறதோடு தொடர்ந்து வெற்றிகளை அடையவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. சரி நண்பர்களே, நாளை தொடர்ந்து இந்த மோட்டிவேஷனை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் இனி வரும் எமது அனைத்து ஆடியோ பதிவுகளையும் வாட்ஸ்அப் மூலம் பெற www.nanban.info அதாவது nanban.info என்ற இணையதளத்திற்கு சென்று அங்கே டெட் பேப்பர் 1 மற்றும் டெட் பேப்பர் 2 என தனித்தனியே உள்ள லிங்குகள் மூலம் உங்களை இணைத்துக் கொள்ளலாம்.